ஓமலூர் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டது சம்பந்தமாக உயர் அதிகாரிகள் குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூரிலிருந்து நிலக்கரி இறக்கிய சரக்கு ரயில் 83 காலி பெட்டிகளுடன் சென்னை நோக்கி சென்றபோது ரயில் ஓமலூரை அடுத்துள்ள மோரூர் பகுதியில் சென்று கொண்டிருந்தது. அப்போது ரயிலின் இரண்டாவது பெட்டியின் சக்கரங்கள் தடம் புரண்டு தரையில் இறங்கியது. இந்நிலையில் உடனே ரயில் நிறுத்தப்பட்டதால் பெரிய அளவிலான விபத்து தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்த ரயில்வே அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அதிகாரிகளின் முதற்கட்ட விசாரணையில் சரக்கு ரயிலின் முதல் பெட்டிக்கும் இரண்டாவது பெட்டிக்கும் உள்ள இணைப்பு உடைந்ததால் ரயில் தடம் புரண்டது தெரியவந்துள்ளது.